ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூவர்ஸ். வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 50,000 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா வித் ஸ்ரீலங்கா டூர் 2021 ஜூலை 13 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஸ்குவாட் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 ஐபிஎல் டேலண்ட்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, எஸ் டெபியூ ஆக போகிறாங்க இந்தியன் அணியில். ஸோ ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிஎஸ்கேயோட ருத்ராஜ் கைக்வாட் அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அபார நம்பிக்கை வந்து எப்போதுமே வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, அதையும் அவர் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இந்தியா கால் அப் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்து இவருக்கு இந்த இந்தியா கால் அப் வந்து ஐபிஎல்லேருந்து மட்டும் அல்ல, அதுக்கு முன்னாடியும் சில பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே பெருசாக கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைக்கிறப்போ வர ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ் எனக்கு என்னன்னா, என்னோட அந்த ஐஸ் எப்போவுமே வந்து நம்ம எப்போ கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது நடந்தப்போ கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உண்மையுமே எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும், ஏன்னா கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரும் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்போ எப்படியாவது நம்ம ஒரு மேட்சாவது இன்டர்நேஷ்னலுக்காக வந்து விளையாண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ருத்ராஜ் ஐக்வாத்துக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ருத்ராஜ் ஐக்வாட்டோட அந்த பாதை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஈவன் இந்தியா ஏக்காக பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்னிங்ஸில் 677 ரன்கள் வந்து அடித்த ஒரு பிளேயர். அண்ட் 2019 சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரராக வந்து இருந்தார். அப்போ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்கோரராக இருந்தது யார் தெரியுமா? தேவ்தத் படிகல். நான் வந்து அந்த சையத் முஸ்தக் அலிஸ் அதுக்கப்புறம் அந்த இந்தியா ஏலேயே வந்து இவரெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன். அப்போயில் நம்மளோட நெட்டிஃபரியில் கேமராமேன் கோபின்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், சரியான டேலண்ட் இந்த பையன், ஸோ கண்டிப்பாக எடுத்தாங்க அப்படின்னா எந்த எந்த அணியிலையாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயங்கரமாக விளையாடுவான் அப்படின்லாம் வந்து அப்போயில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சிஎஸ்கேவும் எடுத்திருந்தப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த இந்தியா ஏ வந்து 2019 இதில் வந்து வெஸ்ட் இண்டீஸோட போனாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விளையாட ஆரம்பித்தார் அவர். ஸோ சிஎஸ்கேல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாட்ரிக் 50s வந்து அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார், இப்போ நேஷனல் கால் அப் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ருத்ராஜ் வந்து சின்னதுலேருந்து வந்து வந்தார். இவன் தான் நான் ருத்ராஜோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனலில் போய் அதை பாருங்கள், அது இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஒரு பாதையிலேருந்து வந்தார் அப்படின்ட்டு, இடையில வந்து ஒரு ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ஜரி, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்தியா கால் அப், ஸோ வேறு லெவலில். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வரேன். ஸோ ருத்ராஜ் ஐக்வாட்டோட இந்தியா காலை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம்.